அன்பு தமிழ்ஞ்சிங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ் பொக்கிஷத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, கோயம்புத்தூர்ல பிறந்த மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி அப்படிங்கிறவரை பார்க்க போறோம். இவர் யார், இவர் எப்படி விஞ்ஞானியாக மாறினார், இவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன, இவரை வச்சு புதுசா ஒரு படம் இறங்கியிருக்கு, அதுல அக்ஷய்குமார் நடிச்சிருக்காரு, இவ்வளவு பெரிய ஃபேமஸானவர் பத்தி உங்களுக்கு தெரியுமா இல்லாட்டி எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தெரியாது. ஏன்னா அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் அந்த மாதிரி உள்ளது. ஒரு கண்டுபிடிப்பு தான் கண்டுபிடிச்சாலும் அது பெண்களுக்கு இன்றியமையாத ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தது. அதுதான் நாப்கின், இல்லாட்டி சானிட்டரி நாப்கின் எல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு நாப்கின் தாங்க. உலகளாவிய பல மாதிரி இல்லாட்டி ரொம்பவே பெரிய ஒரு மார்க்கெட் தான் இந்த நாப்கின் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். எல்லா பெண்களுக்குமே மாசத்துல கண்டிப்பா ஒரு 3-4 நாளைக்கு தேவைப்படுற ஒரு பொருள் தான் இந்த நாப்கின் அப்படின்னு சொல்றது. இது பல ரூபாய் கொடுத்து வாங்குற மக்கள் இல்லாட்டி உங்க வீட்டுல இல்லாட்டி நம்ம வீட்டு பெண்கள் எல்லாருமே வாங்கி உபயோகிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இதையும் தாண்டி ஒரிசா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு இந்த மாதிரி உள்ள டீப்பர் வில்லேஜுக்குள்ள போனா இதை யார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் மொத்தத்துல இந்தியா லெவல்ல ஒரு புள்ளி விவரம் எடுக்கப்படுகிறது, அதுல வெறும் 12% பெண்கள் மட்டும் தான் சானிட்டரி நாப்கின் உபயோகிக்கிறாங்க அப்படிங்கறது தெரிய வருது. சரி, இது சானிட்டரி நாப்கின் உபயோகிக்காம இந்த பெண்கள் வேற என்ன உபயோகிக்கிறாங்க, 88% பெண்கள் வேற என்ன உபயோகிக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அவங்க என்னெல்லாம் உபயோகிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண் உபயோகிப்பாங்களாம், இல்லாட்டி வீட்டுல இருக்கிற பழைய துணியை உபயோகிப்பாங்களாம், செடிகளுடைய இலைய உபயோகிப்பாங்களாம், அப்படி இல்லையா அடுப்புக்கு குப்பை, இல்லாட்டி மரத்துல இருந்து வர்ற அந்த மரத்துக்கு அந்த பொடி, இப்படி எல்லாத்தையுமே உபயோகிப்பாங்களாம் அவங்க மென்ஸ்ட்ரக்ஷன் டைம்ல. இது எவ்வளவு பெரிய கொடுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனாலேயே 70% ஆஃப் இந்திய பெண்களுக்கு ரொம்ப பெரிய வியாதிகள் வருது அப்படிங்கிறது தான் அந்த புள்ளி விவரம். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு யாராவது வந்தாங்களா, இல்லாட்டி இந்த நாப்கின் ஏன் 30 ரூபா, 40 ரூபா, 80 ரூபா கொடுத்து எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, அன்றாட உபயோகப்படுத்தும் இந்த மாதிரி பொருட்களுக்காவது விலையை குறைக்கலாமே, இல்லாட்டி இதுக்கு ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு நினைச்சு ஒரு கண்டுபிடிப்பு செய்தவர் தான் அருணாச்சலம் முருகானந்தம். இவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் தாங்க. இவர் வெறும் 9ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல அவங்க அப்பா ஆக்சிடென்ட்ல செத்து போயிருக்காரு. உடனே முருகானந்தத்தின் அம்மா தான் இவங்க எல்லாமே வளர்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவால இந்த குடும்பத்தை பார்க்க முடியாதனால 14 வயசுலயே தனது கல்வியெல்லாம் நிப்பாட்டிட்டு அப்படி குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு 1998 கல்யாணம் நடக்குது. இவருடைய மனைவியின் பெயர் சாந்தி அப்படிங்கிறவங்க தான். இந்த சாந்தி ஒரு நாள் அப்படியே வீட்டுல இருக்கும்போது கையை பின்னாடி கட்டி நடந்து போயிட்டு இருக்காங்க. உடனே இந்த முருகானந்தத்துக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, எதுக்கு இவா கையை பின்னாடி கட்டிட்டு நடந்து போயிட்டு இருக்கா அப்படின்னு. அவங்களை கூப்பிட்டு கேட்ட உடனே, இல்ல இது ரொம்ப பழமையான துணி, இல்லாட்டி நான் யூஸ் பண்ண துணி, எனக்கு மென்ஸ்ட்ரக்ஷன் அதனால நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்த உடனே அன்னைக்குதான் அவர் கையால அப்படி பாக்குறாராம். அதை பார்த்த உடனே இவர் நினைக்கிறாரு, என் பைக்கை தொடக்கிறது கூட இந்த மாதிரி அழுக்கு துணியை நான் உபயோகிக்க மாட்டேன், அப்படி இருந்தும் இதை எப்படி நீ உபயோகிக்கிற, அதான் டிவில எல்லாம் காணிக்கிறாங்கல்ல நாப்கின், அதுல ஏதாச்சும் வாங்கிட வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அதுக்கு அந்த சாந்தி அவங்க சொன்னாங்களாம், வாங்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வீட்டுல நானும் உங்க தங்கைகள் எல்லாம் இருக்கும், இப்படி இந்த நாப்கினை வாங்கி உபயோகிச்சா நம்ம வீட்டுல பால் வாங்க முடியாது, பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு இதுக்கு அவ்வளவு விலையா இருக்கு அப்படின்னு முருகானந்தம் கேட்டிருக்காரு. அவருக்கு அப்போ வயசு 28-30 வரை இருக்கும். சோ ஒரு ஆண் மகன் அப்போதான் அதுக்கு விலை என்ன அப்படிங்கிறத கேட்கிறாரு. அவர் ஓப்பனாவே டெட் டாக் அப்படிங்கிற ஒரு டாக் எல்லாம் வந்தாரு, அதை ஓப்பனாவே சொல்றாரு. இப்படி இருக்கும்போது அதன் விலை என்ன அப்படின்னு கேட்கும்போது 40 ரூபா இல்ல 50 ரூபா வரும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் அந்த வெயிட் எல்லாம் பாக்குறாரு, வெறும் 10 கிராம் காட்டன் மட்டும்தான் இருக்கு, இதுக்கா இவ்வளவு விலை, கூடி போனா ஒரு 4 ரூபா போடலாம் ஒரு பீஸுக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்ல இதை நானே கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாருங்க இவரு. இப்படி முடிவெடுத்த பிறகு இந்த நாப்கின் எதால் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கணும். இதுக்காக அவர் செலவிட்டது அப்படின்னு சொன்னது 2 வருடம் 3 மாதங்கள். இதுக்கு அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. இந்த 2 வருடம் 3 மாதங்கள் நமக்கு சொல்லும் போது வேணா ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா இவர் அதுக்கு பின்னாடி நடத்தின ஸ்டடி, ஒவ்வொருத்தவங்களா காலை பிடிச்சு கையை பிடிச்சு இது எதனால செய்யறாங்க எப்படி செய்யறாங்க இப்படி ஒவ்வொருத்தவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவர் ஒரு 2 வருஷம் 3 மாசத்துல ஒரு நாப்கினை செய்து முடிக்கிறாரு. அதை செய்து முடிச்ச உடனே இதை யார்த்தையாச்சும் டெஸ்ட் பண்ணணும், இந்த லெபோரட்டரிக்கு அனுப்ப முடியாதே, காரணம் இது உயிருள்ள ஒரு ஆட்கள் இல்லாட்டி பெண்கள் தான் உபயோகிக்க முடியும். அப்படி இருக்கும்போது தனது மனைவியிடமே வந்து இதை உபயோகிக்குமாறு கூறுகிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கு முடிஞ்சு போச்சு மாசம், அதனால நீங்க அடுத்த மாசம் வர வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. உடனே இவருக்கு அடுத்த சாய்ஸா இருக்கிறது இவருடைய தங்கைகள் தான். இந்த தங்கைகள்ட்ட சொல்லும் போது அவங்க என்னால முடியாது, கண்டிப்பா நாங்க இதை டெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க டெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த முருகானந்தத்துக்கு கண்டிப்பா இதை டெஸ்ட் பண்ணியே ஆகணும், அதனால நிறைய நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸை இவங்க கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ண பாத்துருக்காரு. இந்த நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு 20 பேர் சமாதானம் சொன்னாலும் இல்லாட்டி நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னாலும் இதனால இவருக்கும் இவருடைய ஒய்ஃபுக்கும் சண்டை வருது. ஒய்ஃப் இவங்களுக்கு என்ன நோட்டீஸ் கொடுக்குறாங்க, டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இவங்க கிராமத்துல உள்ள எல்லாருமே இந்த முருகானந்தத்தை பைத்தியக்காரன், நிறைய பிள்ளைகள் கூட இல்லாட்டி நிறைய பெண் பிள்ளைகள் கூட விளையாண்டு இருக்கான் இல்லாட்டி போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற லெவல்லயே பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஊரை விட்டும் ஒதுக்கி வைக்கப்படுகிறார் இந்த முருகானந்தம். ரொம்பவே கஷ்டப்படுறதுனால ஒரு கட்டத்துல இவங்க அம்மாவும் இவரை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. கடைசியா, ஏன் சாப்பாட நானே வச்சு சாப்பிடுறேன், ஆனாலும் என் முயற்சியில இருந்து நான் பின்மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நான் நாப்கினை கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்படியே ஒரு முடிவுல இருக்காரு. இந்த கட்டத்துலதான் இவருக்கு இந்த நாப்கின் எப்படி எந்த பொருளால செய்யறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு.
ஆனா இது தெரிஞ்ச பிறகு இதை டெஸ்ட் பண்ணணும் தானே, அதுக்காக இவர் என்ன செய்யறாரு, ஒரு ஃபுட்பால்ல இருக்குள்ள அந்த பிளாடர் எடுத்து அவர் தன்னை தனது வயிற்று கீழே அதை கெட்டிக்கிறாரு, அதுல ரெண்டு ஓட்டையும் போட்டுக்கிறாரு. இவர் கிரியேட் பண்ண இந்த நாப்கினை அவரே யூஸ் பண்ண தொடங்குறாரு. இந்த யூஸ் பண்றதுக்கு பிளட் வேணும். இந்த பிளட் எங்க இருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு ஃப்ரெண்ட் ஒரு ஆளு ஒரு ஆட்டுக்கடையில இருக்காரு. இந்த ஆட்டுக்கடையில இருக்கிறவங்க ஆடை வெட்டுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியோ இல்லாட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ சொல்லிடுவாங்க இவங்க கிட்ட இப்படி வெட்ட போறோம் அப்படின்னு. அன்றைய நாள் அன்னைக்கு காலையிலே வந்து அந்த ஆட்டுக்கு ரத்தம் கிடைக்கிற வரைக்கும் அதுக்கடையே வெயிட் பண்ணியிருப்பாரு. இந்த ஆட்டுக்கு ரத்தம் கிடைச்ச உடனே இவருக்கு வேறொரு நண்பர் பிளட் பேங்க்ல இருக்காரு. அப்போ அந்த பிளட்டை க்ளோட் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னலாம் செய்யணும் அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டு இந்த ஆட்டுக்கு பிளட்ல அந்த பிளட் சாம்பிள் எல்லாம் ஊத்தி இதை க்ளோட் பண்ணாம வச்சு அவர் கிரியேட் பண்ண அந்த பிளாடர்ல இது அந்த பிளட் ஊத்தி அவர் டெஸ்ட் பண்றாரு. இவர் எப்படி எல்லாம் டெஸ்ட் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைக்கிள் ஓட்டுறாரு, நடக்கிறாரு, ஓடுறாரு. இந்த நேரத்துல எல்லாம் அவர் ட்ரெஸ்ல படுதா படலையா இப்படி எல்லா விதத்திலையும் அவர் செக் பண்ணி பாக்குறாரு. காரணம், அவர் கிரியேட் பண்ண போற இந்த நாப்கின் கண்டிப்பா பெண்களுக்கு உபயோகப்படுத்தணும் என்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் அவர் மனசுல இருந்துச்சு. இதை பார்த்த உடனே கிராம மக்கள் மறுபடியும் இவர் ரொம்பவே கேலி கிண்டல் பண்றாங்க. உனக்கு வேற ஏதோ டிசீஸ் இருக்கு, நீ உண்மையிலேயே பைத்தியம் ஆயிட்ட, இல்ல உன் மேல பிசாசு வந்துருச்சு, இப்படிலாம் சொல்லி மறுபடியும் இவரை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனாலும் இவர் மனம் தளராமல் 2 வருட போராட்டத்துக்கு பிறகு இப்படி ஒரு நாப்கினை கண்டுபிடிக்கிறாரு. அடுத்ததா இந்த நாப்கின் நிறைய அளவுல செய்யணும், இல்லாட்டி நிறைய மக்களை கொண்டு போய் சேரணும்னா கண்டிப்பா இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மெஷினை கண்டுபிடிக்கணும். இந்த மெஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுது, இதை எப்படிலாம் செய்யணும் அப்படின்னு இவர் ரிசர்ச் பண்ணி 4 வருடங்கள் கழித்து ஒரு மெஷினை கிரியேட் பண்றாங்க, அதுவும் மெட்ராஸ் ஐஐடி மூலமாக. இந்த மெட்ராஸ் ஐஐடி மூலமாக இவர் இந்த மெஷினை கண்டுபிடிச்ச உடனேயே இந்த மெட்ராஸ்ல அந்த ஐஐடியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க, சார் இப்பவே பெரிய ஒரு மார்க்கெட் தான் இது, நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, என் அப்பா சாதாரண ஒரு துணி நெய்வாளர் தான், ஆனா 436 மெக்கானிக்ஸ் பார்ட்டு போட்டு ஒரு ஓடுற மெஷின்ல தயாரிக்கிற ஒரு துணியை எங்க அப்பா சாதாரணமா மரக்கட்டையில வச்சு செஞ்சிருவாரு. அப்படி இருக்கும்போது அவருடைய பையன், நான் எப்படி இதை செய்யாம இருப்பேன், கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இவர் கிரியேட் பண்ண இந்த மிஷினை இந்தியாவின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற ஒரு பட்டியலுக்கு அனுப்பி விடுறாங்க. அந்த போட்டியில மொத்தம் 943 கண்டுபிடிப்புகள் அனுப்பப்படுகிறது. அதில் முதல் ஆளாக இல்லாட்டி முதல் பிரைஸை தட்டி செல்வது இந்த முருகானந்தத்தின் இந்த ஒரு மெஷின் தான். இதை பேஸ் பண்ணி மறுபடியும் இந்த மெஷினை மறுபடியும் மோல்டு பண்றாங்க. மோல்டு பண்ணி சுமார் 65,000 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு மெஷினாக மாற்றி இருக்கிறார் இந்த முருகானந்தம். 65,000 அப்படின்னு சொல்லும் போது நார்மலா ஒரு நாப்கின் தயாரிக்கிற ஒரு மெஷின் விலை கோடி ரூபாய் பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 65,000 ரூபாய் கிடைச்ச உடனே இவர் என்ன நினைக்கிறாரு, இதுக்கு பேட்டன் ரைட்டை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி பேட்டன் ரைட்டை வாங்கினவரு. இப்போ இவர் மனசுல இருக்கிறது எல்லாமே இந்த உலக மக்களுக்கு எப்படியாவது கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கறது மட்டும்தான். இதுக்காக இவர் தேர்ந்தெடுத்த வில்லேஜ் அப்படிங்கிறது ஒடிசா தாங்க. இந்த ஒடிசாலெல்லாம் நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே பாவப்பட்ட மக்கள்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் படிப்பறிவும் இல்லை, தண்ணிக்காக ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சானிட்டரி நாப்கின் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ ஒடிசால உள்ள 1-2 நபர்களை சந்தித்து இப்படி நான் நாப்கின் மிஷின் தயாரிச்சிருக்கேன், நீங்க ஃப்ரீயா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க கொடுத்து அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அங்குள்ள மக்களை அவங்க நம்ப வச்சு அந்த மக்களை வச்சே இவர் நாப்கின் தயாரிக்கிறாரு. ஒரு கட்டத்துல இப்படி நாப்கின் வைக்கிறது தான் தோஷம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் அங்குள்ள மக்களின் ஆதரவால் இந்த நாப்கின் அப்படிங்கிறது அந்த மக்களிடையே ரொம்பவே பிரபலம் அடையுது. இப்படி பிரபலம் அடைந்து அவர் இப்போது செய்திருக்கும் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மிஷின் மட்டும் 1300 கிராமங்களில் இருக்கிறது நமது நாட்டில். இதை விடுத்து பல நாடுகளில் இவருடைய மிஷினை எல்லாருமே வாங்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தான் நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம். இந்த மெஷின்லாம் இவர் எப்ப செய்ய தொடங்கினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் மெஷினை கண்டுபிடிச்சு இப்படி சக்சஸ் ஆன உடனேயே இவர் 18 மாசத்தில் சுமார் 250 மிஷின்களை தயாரிக்கிறார். இந்த 250 மிஷின்களையும் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. இதுவரைக்கும் அந்த மிஷின்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவில்லை என்பதும் கூடுதல் தகவலாக இருக்கட்டும். 2014 டைம்ஸ் இதழில் இவருடைய பெயர் வருகிறது. மோஸ்ட் இன்ஃபுளுன்ஸ்ட் பீப்புள் 2014 அப்படிங்கிறதுல இவருடைய பெயரும் இருக்கிறது. 2016 இந்தியாவின் பத்மஸ்ரீ அவார்டையும் இவர் வாங்குறாரு. சோ இவங்க ஒய்ஃப் இவங்களை விட்டு போன பிறகும் 5 வருஷம் கழிஞ்சு மறுபடியும் சாந்தி இவங்க கூட வந்து சேர்றாங்க. இவங்க அம்மாவும் இவங்க கூட வந்து சேர்றாங்க. அவங்களுடைய தப்பெல்லாம் உணர்ந்து நீங்க கண்டுபிடிச்சது மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி இவரை புகழ்கிறாங்க. இப்போ இந்த 9ஆம் கிளாஸ் மட்டுமே படிச்ச இந்த நபர் ஒவ்வொரு ஐஐடியிலையும் ஒவ்வொரு ஐஐஎம்லயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியாது. பல நாடுகளுக்கு இவர் பிரயாணம் செய்கிறார், பல விதத்தில் இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, ஃபர்ஸ்ட் நாப்கின் உபயோகித்த ஆண் நானாகத்தான் இருப்பேன், எனவே எனக்கு பேட்மேன் அப்படிங்கிற பட்டப்பேர் கிடைச்சாலும் பரவாயில்லை, ஆனா நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு எல்லா மக்களுக்கும் எல்லா இந்திய பெண்களுக்கும் செல்ல வேண்டும், எல்லா உலக மக்களுக்கும் செல்ல வேண்டும் அப்படிங்கறதான் அவர் ஆசை அப்படின்னு சொல்றாரு. 100% எல்லாருமே ஹைஜீனிக்கா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு சொல்றாரு. இவர் கண்டுபிடிச்ச இந்த மெஷினால் ஒரு கிராமத்துல சுமார் 20 மேற்பட்ட பெண்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது. நீங்களே சொல்லுங்க, ஒரு 9ஆம் கிளாஸ் மட்டுமே படிச்ச ஒரு மனிதர் அவருடைய விடாமுயற்சியின் காரணமாக இவ்வளவு பெரிய சக்சஸ் அடைஞ்சிருக்காரு. இப்படி இருக்கும்போது உங்களாலையும் என்னையாலும் என்ன செய்ய முடியாம இருக்கும், கண்டிப்பா நாமளும் ஏதோ ஒண்ணு சாதிக்க தான் பிறந்திருக்கோம். இவருக்கு இந்த லைஃபை பேஸ் பண்ணிதான்
20 வருடங்கள் கழித்து அவருடைய வாழ்க்கையை பேட்மேன் அப்படிங்கறத நம்ம நார்த் இந்தியன் படமா எடுத்திருக்காங்க. இத்தனைக்கும் இவர் ஒரு சவுத் இந்தியன் காரர் அப்படிங்கறதும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்லயோ மலையாளத்திலயோ இல்லாட்டி கன்னடாலேயோ இப்படி ஒரு நபர் இருந்ததாகவோ இல்லாட்டி இப்படி ஒரு நபர் இந்த மாதிரி சக்சஸ் எல்லாம் செஞ்சதாவோ எந்த நியூஸ் சேனலும் சொல்லல. ஆனாலும் அவருடைய இந்த சக்சஸை நார்த் இந்தியா கொண்டாடுது, நம்ம சவுத் இந்தியா யாருக்குமே தெரியாம இருப்பது நமக்கெல்லாம் தலைகுனிவு தான். இதை பற்றிய உங்களது கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.